ஹை ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் 30 ஹெல்த் ட்ரிங்கில் டே 7க்கான ட்ரிங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 400% ஆஃப் வைட்டமின் ஏ இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்து அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி, பி, கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க், பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் இருக்குது. இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரெகுலராக நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணலாம், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயினாக அது கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹை விஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் 2 ஸ்வீட் பொட்டேட்டோ மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. சீசனில் கிடைக்கிறப்போ டெய்லி ஸ்வீட் பொட்டேட்டோ உங்களோட டயட்டில் ஏதாவது ஒரு வகையில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இங்கே எங்களுக்கு எல்லா டைம்லேயும் கிடைக்கிறதுனால அது பெருசாக தெரியல. ஸோ அதனால் அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம். இதை வந்து மேலே நல்லா பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியோ கிரேட் பண்ணியோ எடுத்துக்கோங்க. இதை ரெண்டு விதமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் டேஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். இதில் டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் லெமன், இஞ்சி, அடுத்தது 2 புதினா ஆட் பண்ணிவிட்டு 2 கல் உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி வடிகட்டி குடிங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியும் குடிக்கலாம், இல்லை வடிகட்டியும் குடிக்கலாம். நம்ம மனசு விரும்பி குடிக்கணும். ஸோ அதனால் வடிகட்டி குடிக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை திரும்பவும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும். இது ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இதே டேஸ்ட்டில் குடிக்கணும் அப்படிங்கிறது தோணும். இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் குடிக்கும் போது நமக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். இது நம்மளுடைய கிட்னிக்கும் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரிங்கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர கண்டிப்பாக அதை விரும்பி குடிப்பாங்க. வளர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க டயட்டில் நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.